ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் நமக்கு சிலபஸ் வைஸ் வந்து நம்ம வந்து இனி வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 6th to 10th வந்து எல்லா பாடமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இனி நம்ம தமிழில் நமக்கு சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பகுதி ஆளை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இலக்கியங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படையில் பகுதி ஆளை இருக்கக்கூடிய முதல் தலைப்பு என்ன அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னா நமக்கு யூனிட் 8, 9 வந்து நமக்கு கவர் ஆகுது. அதே மாதிரி திருக்குறள் வந்து நம்மளோட தமிழ் பாடத்துலேயும் முக்கியமான ஒன்று. அதனால் நம்ம திருக்குறள் வந்து யூனிட் 8 வர்ற மாதிரி, அதே மாதிரி தமிழுக்கும் வர மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்தமாக ஒரே வீடியோவாக போட போகிறேன். திருக்குறளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் வந்து என்ன அப்படின்னா நிறையா பேஜஸ் வந்து இருக்குது திருக்குறளை பற்றி, நான் எடுத்திருக்க நோட்ஸில். ஸோ அதனால் என்ன என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக வந்து போட போகிறேன். திருக்குறளை ரெண்டு பார்ட்டாக போட போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த திருக்குறளோட முதல் பார்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி PDF வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன். ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் இரண்டு அடிகளால் ஆன குறள் வெண்பா. திருக்குறள் இரண்டு அடிகளால் ஆன குறள் வெண்பா. இதோட இலக்கண குறிப்பு அடையடுத்த கருவியாகு பெயர். அடையடுத்த கருவியாகு பெயர். நெக்ஸ்ட்டு மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு அருளிய நூல். எந்த நூல் அப்படின்னா திருக்குறள். அதாவது மனிதன் அப்படின்றப்ப திருவள்ளுவர் தான் திருக்குறளை எழுதினவர். திருவள்ளுவர் மனிதனுக்கு சொன்ன கருத்துகள் தான் என்னென்னா திருக்குறள். அப்போ மனிதன் மனிதனுக்கு சொன்ன ஒரு நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திருக்குறள். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31, கிறிஸ்துவுக்கு முன்னாடி 31 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காரு. முன்னாடி TNPSC கொஸ்டினில் ஏதாவது ஒரு இயர் கொடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2021 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு கேட்குறாங்க, ஒரு இயர் கொடுத்து கேட்குறாங்க. அது 2021 வச்சுக்கோங்களேன், 2021 கூட்டி சொல்லணும், அதாவது 2052 தான் திருவள்ளுவர் ஆண்டு. அப்போ திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்ன? கிமு 31. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பால்கள் 3, அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பால்கள் இருக்குது. இயல்கள் மொத்தம் 9 இருக்குது. எத்தனை இயல்கள்? மொத்தம் 9 இயல்கள். அறம், பொருள், இன்பம்னு சொல்லி எத்தனை பால்கள் இருக்குது? 3 பால்கள் இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்தில் மொத்தம் 4 இயல்கள், பொருட்பாலில் மொத்தம் 3 இயல்கள், இன்பத்துப்பாலில் மொத்தம் 2 இயல்கள் இருக்குது. திருக்குறளில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 133. திருக்குறளில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 133. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம், 1330 குறட்பாக்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அறத்துப்பாலில் மொத்தம் 4 இயல்கள் சொன்னேன்னா 4 இயல்கள், மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்குது. அந்த 4 இயல்கள் என்னென்ன, ஒவ்வொரு இயலையும் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பாயிரவியல். பாயிரவியலில் 4 இயல்கள். ஒரு பாய்க்கு மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? 4 பக்கம் இருக்குமா? இப்போ பாயிரவியல் அப்படின்னா 4 ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இல்லறவியல். இல்லறவியலுக்கு மொத்தம் 20 இயல்கள். இல்லறவியல் அப்படின்ற இயலில் மொத்தம் 20 அதிகாரங்கள் இருக்குது. இல்லறத்துக்குள்ளே 20 வயசில் என்றாயிருவாங்க. இல்லறம் 20 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு துறவரவியல். துறவரவியலுக்கு 13 அதிகாரங்கள். துறவரம் போகக்கூடிய வயது 13. துறவரவியல் 13. ஊழியல் ஒன்று. இல்லறம் துறவரம் ஏதாவது ஒன்றில் தான் இருக்கணும். ஊழல் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று. ஊழியல் அப்படின்னா 1 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அறம், பொருள், இன்பம். அறத்துப்பாலில் மொத்தம் 4 இயல்கள், மொத்தம் அதிகாரங்கள் 38. அந்த 4 இயல்கள் என்னென்னது? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். நெக்ஸ்ட்டு பொருட்பால். பொருட்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? மொத்தம் 70 அதிகாரங்கள் இருக்குது. 3 இயல்கள் இருக்குது. அந்த 3 இயல்கள் என்னென்ன அப்படின்னா அரசியல், அங்கவியல், குடியியல். அரசியல், அங்கவியல், குடியியல். அரசியலில் மொத்தம் 25 அதிகாரங்கள் இருக்குது. இப்போ அரசியல் அப்படின்றப்ப நம்ம சிஎம் ஆகிறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன? 25 வயசு ஆகிருக்கணும். அப்போ அரசியல் அப்படின்னா 25 அதிகாரம். அங்கவியல் அப்படின்னா 32. அமைச்சர்கள் அப்படின்னா கண்டிப்பாக 30 மேலே இருப்பாங்களா? 32 அமைச்சர்கள். அங்கவியல் அப்படின்றப்ப அமைச்சர்கள் 32. குடியியல். குடியியல் மொத்தம் 13 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அரசியல், அங்கவியல், குடியியல். அல்லது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒலிபியல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒலிபியல், ஒலி, குடியியல் அப்படி இல்லை அப்படின்னா ஒலிபியல் அப்படின்றத அதிகமாக வந்திருக்கும். ஒலிபியல் மொத்தம் 13 அதிகாரங்கள்.
நெக்ஸ்ட்டு இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் இரண்டு அதிகாரங்கள் இருக்குது. இன்பத்துப்பால் இரண்டு இயல்கள், 25 அதிகாரங்கள். இரண்டு இயல்கள், 25 அதிகாரங்கள். களவியல் கற்பியல். களவியல் அப்படின்னா ஏழு அதிகாரம். ஏழு வயசுல இருந்தே களவாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. களவியல் ஏழு அதிகாரம். கற்பியல் 18 வயசு அப்படின்னா கற்பு. கற்பியல் 18 அதிகாரம். அப்போ அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் மொத்தம் எத்தனை இயல்கள், ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு அதிகாரங்கள் இருக்குது, அதுலேயும் ஒவ்வொரு இயல்லையும் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு திருக்குறளை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, திருக்கூட்டல் குறள். திரு அப்படின்றது சிறப்பு அடைமொழி, குறள் அப்படின்றது இரண்டடி வெண்பா. இப்போ திரு குறள் அப்படின்றப்ப திரு அப்படின்ற ஒரு சிறப்பு அடைமொழி இருக்குல்ல, அப்போ திரு அப்படின்ற அடைமொழியால் பெயர் பெற்ற முதல் நூல், அல்லது திரு என்ற அடைமொழியால் வந்த முதல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது திருக்குறள் தான். திருவாசகம் இருக்குது, திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி நிறையா நூல்கள் வந்து இருக்குது, திருக்கோவை இந்த மாதிரி நிறையா நூல்கள் இருக்குது. அப்போ திரு அப்படின்ற அடைமொழியால் வந்த முதல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். நெக்ஸ்ட்டு திருக்குறளின் சிறப்பு மற்றும் பெருமையை உணர்த்தக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சிறப்பு, திருக்குறளின் பெருமையை பற்றி உணர்த்தக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை. குறள் அப்படின்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. குறுமை, ஈரடி, உயரமுள்ள குள்ளன், பூதன், சிறுமை அப்படின்ற மற்ற அர்த்தங்களும் இருக்குது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈரடி, உயரமுள்ள குள்ளன், இவன் என்ன சொல்கிறாங்க, இதில் இருக்கக்கூடிய கருத்து பெரிய கருத்து, ஆனால் ரெண்டே ரெண்டு அடி தான், அதான் உயரமுள்ள குள்ளன் அப்படின்னு சொல்கிறாங்க. பூதன், சிறுமை. நெக்ஸ்ட்டு திருக்குறளோட சிறப்புகள் எல்லாம் பார்க்க போகிறோம். திருக்குறள் முதல் முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட மொழி லத்தீன். திருக்குறள் முதல் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா லத்தீன். யார் மொழி பெயர்த்தவர் அப்படின்னா வீரமாமுனிவர். வீரமாக இருக்கிறனால கையில் லத்தி வச்சுருந்தாரு, அவர் தான் ஃபஸ்ட்டு என்னென்னா மொழி பெயர்த்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறளை சீன மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா யூசி. திருக்குறளை சீன மொழியில் மொழிபெயர்த்தவர் யூசி, இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 2014 தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதை பெற்றவர் யார் அப்படின்னா இந்த யூசி அவர்கள். ஏன் வந்து யூசியை நான் ஸ்பெஷலாக சொன்னேன் அப்படின்னா, யூசி அப்படின்றவங்க சீன மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க. சாவச யூசி சீன மொழி, இவங்களுக்கு 2014 தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் மொத்தம் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் நாள் தை 2. தை 1 பொங்கல் அப்படின்னா, தை 2 என்ன அப்படின்னா திருவள்ளுவர் நாள். திருவள்ளுவர் நாள் தை 2. நெக்ஸ்ட்டு திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என முடியும். திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என முடியும். அது 10 என்னென்ன அப்படின்னா, அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினையுடைமை, பண்புடைமை, நானுடைமை. அப்போ திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உடைமைன்னு முடியுதுன்னா 10. அது என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நான் மேலே வந்து உங்களுக்கு வந்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் தஞ்சை மலையசுத்துவன் மகன் ஞானப்பிரகாசம், அல்லது தஞ்சை ஞானப்பிரகாசம்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1812. நெக்ஸ்ட்டு விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்தவுடன் படித்த நூல் திருக்குறள். விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்தவுடன் படித்த நூல் திருக்குறள். நெக்ஸ்ட்டு திருக்குறள் அணுக்கதிர்வீச்சால் பாதிக்கப்படாத வகையில் ரஷ்யாவில் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் அணுக்கதிர்வீச்சால் பாதிக்கப்படாத வகையில் உருசிய நாட்டில் கிரம்ப்ளின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் விவிலியகத்துக்கு இணையாக திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது. பைபிளுக்கு இணையாக திருக்குறளை வந்து இங்கிலாந்தில் வச்சுருக்காங்க. இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் விவிலியத்துக்கு இணையாக வைக்கப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். நெக்ஸ்ட்டு திருக்குறளுடன் அதிகம் தொடர்புடைய எண் 7. திருக்குறளுடன் அதிகம் தொடர்புடைய எண் 7. நெக்ஸ்ட்டு திருக்குறளில் உள்ள சீர்கள் மொத்தம் 7. திருக்குறளில் உள்ள மொத்த சீர்கள் மொத்தம் எத்தனைனா 7. மேலே 4 இருக்கும், கீழே வந்து 3 இருக்கும். நெக்ஸ்ட்டு திருக்குறளில் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்கள் எத்தனை, 133. 1+3+3 அப்படின்னா மொத்தம் 7. நெக்ஸ்ட்டு திருக்குறளில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னா 1330. அதாவது 1+3+3+0 அப்படின்றப்ப டோட்டல் 7. இது எல்லாமே திருக்குறளில் அதிகம் தொடர்புடைய எண் 7 பார்த்தோம். அதே மாதிரி கோடி அப்படின்ற அந்த வார்த்தை வந்து 8 தடவை வந்திருக்கும். இடம் பெறாத எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 9. இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் என்னென்னலாம் சிறப்பு பெயர்கள் இருக்குன்றத பார்ப்போம். முப்பால், இந்த முப்பால் அப்படின்றதான் திருக்குறளுக்கு வழங்கப்பட்ட முதல் சிறப்பு பெயர். முதல் பெயர் எதுன்னு கேட்டாங்கன்னா முப்பால். நெக்ஸ்ட்டு உத்தரவேதம், உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவ பயன், முதுமொழி, தெய்வநூல், தமிழ்மறை, தமிழர் திருமறை, பொருளுரை, திருவள்ளுவ பயன், இது எல்லாமே வந்து என்னென்னா இதோட சிறப்பு பெயர்கள். ஆல்ரெடி திருவள்ளுவ பயன் சொல்லியிருப்பேன், இது வந்து என்னென்னா திருவள்ளுவம். திருவள்ளுவம்னு திருக்குறளுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. இத்தனை சிறப்பு பெயர்கள் இருந்தாலும் முதல் சிறப்பு பெயர் முப்பால். நெக்ஸ்ட்டு திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்னென்ன வேறு பெயர்கள் அப்படின்னா, தெய்வ புலவர், சென்னாபோதார், முதற் பாவலர், வள்ளுவ நாயனார், நாயனார், தேவர், மாதானுபாங்கி, பொய்யில் புலவர், பெருநாவலர். இதெல்லாமே வந்து இவரோட சிறப்பு பெயர்கள் அல்லது வேறு பெயர்கள். இன்னும் நிறையா பெயர்கள் இருக்குது, இவ்வளோ தான் நமக்கு வந்து புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்கு உரை எழுதினவங்களை பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறளுக்கு உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமான 10 பேரை பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. யார் யார் அப்படின்றத சொல்கிறேன். தருமர், தாமத்தர், திருமலையர், நச்சர், பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், மணக்குடவர், மல்லர், காளிங்கர். இந்த 10 பேரை எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்றதையும் சொல்கிறேன், அதையும் கவனிச்சுக்கோங்க. 4-3-2-1 இந்த நம்பர் தான். இப்போ தா வரிசையில் பாருங்களேன், தருமர், தாமத்தர், திருமலையர், நச்சர். அதாவது நா அப்படின்றது தா வரிசை கிடையாது, சேமாக இருக்குல்ல, அதனால் அந்த நிலையில் 4 அப்படின்றத ஞாபகம். தருமர், தாமத்தர், திருமலையர், நச்சர், இதுக்கு 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சொன்னேன், 3 எல்லாமே பாவரிசை. பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், இது 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து 2 சொன்னேன்னா மா வரிசையில் மணக்குடவர், மல்லர், மணக்குடவர், மல்லர். 1 காளிங்கர், அப்போ 1 காளிங்கர், 2 மணக்குடவர், மல்லர், 3 பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், 4 அப்படின்றது தருமர், தாமத்தர், திருமலையர், நச்சர். அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இந்த 10 பேரையும் நம்ம ஈஸியாக வந்து படிச்சிடலாம். இவங்க 4 பேரும் ரொம்பவே சிறப்பானவங்க. இவங்களை தவிர்த்து இவங்க காலத்துக்கு பின்னாடி வந்த மூவாவர்கள், அதாவது மூ வரதராசனார், நாமக்கல் கவிஞர், புலவர் குழந்தை, இவங்க எல்லாருமே உரை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 10 பேரை பற்றி நம்ம பார்த்தோம்ல, இந்த 10 பேரில் காலத்தால் முந்தினவங்க யார் அப்படின்னா தருமர். யார்? தருமர். நெக்ஸ்ட்டு இந்த 10 பேரோட உரையில் சிறந்த உரை யாரு அப்படின்னா பரிமேலழகர். சிறந்த உரை பரிமேலழகர். இது முதல் உரை யாரு அப்படின்னா மணக்குடவர். காலத்தால் முந்தியவர் நம்ம தருமன் பார்த்தோம்ல, காலத்தால் பிந்தியவர் பரிமேலழகர். காலத்தால் பிந்தியவர் பரிமேலழகர், இவரோட தான் சிறந்த உரையாகவும் இருக்கும். முதல் இது மணக்குடவர், லாஸ்ட் இது பரிமேலழகர். இப்போ பரிமேலழகர் லாஸ்ட்டாக எழுதியிருக்கார்ல, அப்போ எல்லாரோட இதையும் படித்து எழுதியிருந்திருப்பார். அப்போ என்ன செஞ்சிருப்பார், கரெக்ஷன்லாம் வந்து பண்ணி எழுதியிருந்திருப்பார், அதனால தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருக்குறளுக்கு உரை எழுதினவங்களாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளை பற்றி யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு தொடர்கள்லாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 30 சிறப்பு தொடர்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1, அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னவங்க ஔவையார். அணுவை துளைத்து ஆவரிசை வந்துச்சு அப்படின்னா அதே உயிரெழுத்து லாஸ்ட் எழுத்தினாதான் வை அவ் அவ் அப்படின்றது. அப்போ ஆண் வந்துச்சுன்னா அவ்வுன்ற வார்த்தை எழுத்து வரணும். அப்போ அணுவை துளைத்துன்னு வந்துட்டா ஔவையார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல். கடுகை அப்படின்னா இடைக்காடனார். கடுகுன்னு வந்துட்டா இடைக்காடனார், அணுன்னு வந்துட்டா ஔவையார், கடுகுன்னு வந்துட்டா இடைக்காடனார். நெக்ஸ்ட்டு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வான்புகழ், பாரதியாரோட தொப்பி வான வளைக்கும் நீளமாக இருக்கும். அப்போ வான்புகழ் அப்படின்னா பாரதியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், இளங்கோவை போல், வள்ளுவனை போல் நான் கண்டதில்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார். யாமறிந்தன்றது வந்துட்டாலே பாரதியார். யாமறிந்த அப்படின்றது இன்னொன்று ஒன்று இருக்கும், அதையும் நான் சொல்கிறேன். யாமறிந்த அப்படின்னு வந்துட்டாலே பாரதியார். நெக்ஸ்ட்டு உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு சொன்னவங்க அறிவுமதி. பால் நிறையா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அறிவு நல்லா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பால், பால்னு வந்துட்டா அறிவுமதி. நெக்ஸ்ட்டு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இதோட ஆசிரியர் பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இதோட ஆசிரியர் பாரதிதாசன். யாரை பெற்றெடுப்பாங்க, சன்னை, அதாவது பையனை பெற்றெடுப்பாங்க. அப்போ சன் பெற்றதால் அப்படின்னு வந்துட்டாலே சன்.
நெக்ஸ்ட்டு, வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணை இல்லை இப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். இப்போ பாருங்களே, நமக்கு இணை இல்லை இப்பாளுக்கு இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்ற லைன்னா அடிக்கடி நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. அதோட ஃபுல் செயல் அப்படின்னா அந்த நாலு வரிகளும் பார்த்துக்கணும், எல்லாமே இல்லை இல்லை இல்லைன்னு வந்திருக்கும். இணை இல்லை, யாருக்கு இணை இல்லை? என்னோட பையனுக்கு இணை இல்லை, பாரதிதாசன். அப்போ என்னோட பையனுக்கு தான் இணை இல்லை, யாருமே இணை இல்லை, இல்லை இல்லைன்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, என்றும் புலரா தியானாநாப் செல்லுகினும் நின்றலர்ந்து தேன் பிழிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தமிழ் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல். இது சொன்னவர் யார் அப்படின்னா இறையனார். இந்த லைன்லேருந்து நமக்கு அடிக்கடி கேட்பாங்க, கற்பகத்தின் தெய்வ திருமலர் போல். கற்பகம் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து எனது கற்பக விருட்சம், கற்பகம் இப்படின்னு வந்துட்டாலே அது தெய்வத்தோட ரிலேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு மரம் அல்லது கற்பகம் அப்படின்றது தெய்வத்தை தெய்வத்தோட சம்மந்தப்பட்ட ஒன்று. அப்போ கற்பகம் வந்துட்டா அப்படின்னா எனது இறைவன், இறையனார் ஞாபகம் வச்சுக்கணும். கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாயச்சொல், இது யார்? இறையனார். நெக்ஸ்ட்டு, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு திருக்குறளை கபிலர் வந்து திருவள்ளுவ மாலையில் பாடியிருப்பார். தினையளவு அப்படின்னு வந்துட்டாலே திருவள்ளுவ மாலை, அது யார் அப்படின்னா கபிலர். திருவள்ளுவ மாலையில் மொத்தம் 53 ஆசிரியர்கள் 55 பாடல்களை எழுதியிருப்பாங்க. அதில் ரெண்டு பேர் மட்டும் ஔவையாரும் கபிலரும் ரெண்டு ரெண்டு பாடல் எழுதியிருப்பாங்க. அதில் கபிலர் தான் ஒரு பாடல் வந்து இது எழுதியிருக்காரு, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். தினையளவுன்னு வந்துட்டால் திருவள்ளுவ மாலை. நெக்ஸ்ட்டு, வள்ளுவர் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து, யார்? பரணர். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வள்ளுவர் தம் குரல் பாவடியார் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து, அதாவது பரணி எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றத அளந்து பார்த்தாங்க. அளந்து பார்த்தது எந்த பரணியை? அளந்து பார்த்தது பரணி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உள்ளுதோ லுள்ளுதோ லுள்ளம் உருக்குமே வள்ளுவன் வாய்மொழி மாண்பு மாங்குடி மருதனார். வாய்மொழி சொல்லுன்னு வரும், இது வந்து என்னது? வாய்மொழி சொல், வாயை சொல்னு வந்திருக்கும். இன்னொரு இடத்துல வரும் வாய்மொழி சொல்னு ஒரு இடத்துல வரும். அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து என்ன இருக்கு? வாய்மொழி மாண்புன்னு வந்திருக்கு. மாண்பு அப்படின்னு முடிஞ்சாலே அது மாங்குடி, வாய்மொழி மாண்புன்னு முடிஞ்சால் மாங்குடி மருதனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பொய்ப்பால் பொய்யோ பொய்யோயாய் போயின பொய் எல்லாத மெய்ப்பால் மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. வையத்து வாழ்வார் மனத்து, எது நல்லா மணந்துருக்கு அப்படின்னா தேனு, தேனி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா மணந்து கிடக்கிற பூவில் தான் என்ன போகும்? தேனி போய் போய் உட்காரும். அப்போ மனத்து வாழ்வார் மனத்துலலாம் இருக்கக்கூடியது தேனிக்குடி கீரனார். நெக்ஸ்ட்டு, புத்தகம் நூறு புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் பித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது. அதாவது புத்தகம் ஏன் இவ்வளோ புக்ஸ் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு திருக்குறள் புக் எடுத்து படித்தா பத்தலையா? ஒரே ஒரு சின்ன திருக்குறள் புக்கில் வள்ளுவர் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து சொல்கிறாங்க. நம்ம புத்தகம் படிப்படின்னு யாரை சொல்லுவோம்? பிள்ளைகளை சொல்லுவோமா? அப்போ தேசிய கவிமணி விநாயகம் பிள்ளை, பிள்ளை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம், யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. எப்படின்னு நம்ம சொல்கிறோம், பிள்ளைகளை டெய்லி நம்ம திருக்குறளை நம்ம படிக்க சொல்கிறோம். அப்போ செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய், திருக்குறளை தினமும் நம்ம சிந்தனை செய்ய சொல்கிறது பிள்ளைகளை தான். டெய்லி 100 புக்கு படிக்கிறத காட்டி ஒரே புக்காக நீ வந்து டெய்லி வந்து படி அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வின் ஓதி தொழுக எழுக ஓர்ந்து. நீங்கள் வந்து படிக்கிறதோட பிள்ளைகளாக இருந்துடக்கூடாது, திருக்குறளை தான் நம்ம என்ன செய்யணும்? டெய்லி தொழுகணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம யாரை தான் சொல்கிறோம்? பிள்ளைகளை தான் சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைனா 3 வரும். என்னென்னது? ஃபஸ்ட்டு வந்து 100 புக்கை படிக்கிறத காட்டிலும் ஒரே புக்கை பார்த்து படிங்க. ரெண்டாவது வந்து என்ன, அந்த டெய்லி படிக்கணும், தினம் தினம் அதை வந்து படிக்கணும், அதை வந்து தொழுகணும் அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, இடையில இருந்து ஒரு குறள் எழுதியிருக்கேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. துணை எழுத்தே இல்லாத குறள் எது அப்படின்னா,
கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா துணை எழுத்து, அதாவது துணைக்காலே இல்லாத ஒரு குரல் இருக்கு அப்படின்னா அது இந்த குரல் தான். இந்த குரலோட நம்பர் வந்து என்னன்னா 391. இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூற்றுகள் நிறையா இருக்குன்னு 15 கிட்டே இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.